திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரு மாத வீட்டுக்கடன் தவணையை செலுத்த தவறியதால்தான் வீட்டை ஜப்தி செய்ததாக ஈக்விட்டாஸ் என்ற தனியார் வங்கி ஊழியர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். அருள்புரம் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் கடந்த 2021 வீடு கட்டுவதற்காக ஈக்விட்டாஸ் என்ற தனியார் வங்கியில் தனது பேரன் தினேஷ்குமார் பெயரில் 5 லட்சம் ரூபாய் வீட்டுக்கடன் பெற்றுள்ளார். இதுவரை 2.5 லட்சம் ரூபாய் வரை தவணை தொகையை திருப்பி செலுத்திய முதியவர் குடும்ப வறுமையால் செலுத்த வேண்டிய தவணை தொகையை ஒரு மாதம் செலுத்தாமல் இருந்துள்ளார். இந்நிலையில் வங்கி மேலாளர் மற்றும் ஊழியர் ஆகியோர் வீட்டிலிருந்த வயதான முதியவரை வெளியேற்றியதோடு பொருட்களையும் தூக்கி எறிந்தனர். வங்கி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கால அவகாசம் வழங்காமல் வீட்டை ஜப்தி செய்வதாக புகார் கூறினர். இதே மாதிரி நான் வரேன், உன் பேங்க்ல சப்போர்ட் பண்றியா? இதே மாதிரி நான் வரேன், உன் பேங்க்ல.